அகில உலக ரட்சகரும் மீட்புருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்மினல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து வந்த வீடியோக்குள்ள வந்து இந்த முகநூல் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியதான சில கோமாளிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்தவத்தை குறித்தும் பலவிதமான பொய் பிரச்சாரங்களை இணையதளங்களில் பரப்பி கொண்டிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வருஷம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இயேசு கொலை செய்யப்பட்டது ஏன் பரபரப்பு தகவல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்கான தெளிவான மறுப்பையும் பதிலடி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது அதுல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இழி மரணத்தை அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுல வந்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த வீடியோவின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இழி மரணத்தை அடையவில்லை, முகமது நபி அவர்கள் தான் இழி மரணத்தை அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மிக தெளிவான முறையில பார்க்க போகிறோம். ஆகவே வாங்க தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கான பதில்களை குறித்து பார்ப்போம். மறிக்க வேண்டும் என்றவர் தானாக முன் வந்து, நான் உங்கள் பாவத்துக்காக மறிக்க வந்துள்ளேன், நான் தான் ஆட்டுக்குடியை அறுத்து பலி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அன்பு சகோதரர்களே, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி முதல் கேள்வியே முற்றிலும் இவர்கள் வந்து ஒரு கோமாளிகள் அப்படிங்கிறத தெளிவான முறையில காட்டுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக அடிபட்டு மிதிபட்டு சாகணும், ஒரே அடியே நான் தான் ஆட்டுக்குட்டி என்ன அறுத்து பலியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கோமாளித்தனமான கேள்வியை முன்வைக்குது. இதற்கு ரெண்டு விதமான காரியங்களே உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் யூத ஜனங்களுக்குள்ள நரபலி கொடுக்குற பழக்கமே கிடையாது, ஆகவே நரபலி கொடுக்க முடியாது. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன இந்த பேக்கு முகமது மாதிரி பைத்தியமா? இல்ல நான் கேட்கிறேன், பேக்கு முகமது மாதிரி பைத்தியமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான தேவன், அவர் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் தான் சொல்லணும், இப்படியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் தான் சொல்ல வேண்டும். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியாய் செய்தார். அதே நேரத்தில் இந்த பேக்கு முகமது என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து அப்படியே போற போக்குல அடிச்சு விட்டுட்டு போவான், எவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை முன்வைத்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை தன் மரணத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கலாம், ஆனால் சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது. அதை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி நிறைவேறியும் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எதையுமே நிறைவேறாமல் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி நிறைவேறியும் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எதையுமே நிறைவேறாமல் அன்பு சகோதரர்களே, அப்ப தெளிவான முறையில கேட்டிருப்பீங்க, இந்த கோமாளி என்ன சொல்றதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை என்று சொல்லி சொல்லி இருக்கிறது. ஆனா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும் போது அநேக வசனங்களை உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம். இந்த எல்லா வசனங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அவர் முன்கூட்டியே தம்முடைய ஜனங்களுக்கு சீசர்களுக்கு அவர் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி மிக தெளிவான முறையில காட்டுகிறது. ஆனா இவர்கள் எதற்காக இந்த செய்தியை இட்டு கட்டி போய் சொல்றாரு என்று சொல்லி பார்ப்போம். கேவலம் பணம் சம்பாதிப்பதற்காக. நாங்க இப்படியாக தாவா பணி செய்யறவங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல கலெக்ஷன் பண்ணி, கேவலம் இந்த பணத்திற்காக இவர்கள் இப்படிப்பட்டதான இட்டுக்கட்டு செய்திகளை என்ன செய்யறாங்கன்னா, பரப்பி கொண்டிருக்க கேவலமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க முடிகிறது. அல்ல கவனிச்சுனால ஒரு வசனத்தை நான் வாசித்து கூட காட்டுறேன். மத்தியிலும் சுவிசேஷம் 20:19 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புற ஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆகிலும் 3rd நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் என்று சொல்லி மிக தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பதாகவே தன்னுடைய மரணம் இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் அவர் தெளிவான முறையில் போதித்திருக்கிறார் என்று சொல்லி தெளிவான முறையில் பார்க்க முடிகிறது. ஆகவே இவருடைய பித்தலாட்டங்களை இதன் மூலமாக தோளுரித்து காட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவான முறையில் சொல்லிக்கிறது. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இயேசு எப்படி செத்தார் என்று பார்த்தோமையானால் நமக்கு தெளிவாக தெரிய வரும் எப்படி செத்துருக்காரு. அடிபட்டு மிதிப்பட்டு ரெண்டு திருடங்கள் நடுவில் அம்மனமாக கடந்து போகிற மரம்லாம் காரி துப்பி மண்டையிலே கொட்டியிருக்காங்க. அது வேற என்ன நடந்திருக்கு, ஏசு பிடிச்சி எழுத்துட்டு நடந்திருக்காங்க. ஆளாக மூஞ்ச மூடிட்டு முக்காடு போட்டு ஒரு படத்தில் வடிவேல கொட்டுவாங்களே, அந்த மாதிரி இயேசு தலையில் முக்காடை போட்டுட்டு ஆளாவது கொட்டிட்டு யார் கொட்டினா கண்டுபிடி பார்ப்போம்னு சொல்லி இயேசுவே லந்து கொடுத்துருக்காங்க. இயேசு இந்த அளவுக்கு அடிபட்டு மிதிப்பட்டு அல்லோல் பட்டு சின்ன சின்ன வினமாயி கஷ்டப்பட்டு தொங்கி மரணித்துள்ளார். அன்பு சகோதரர்களே, அப்ப அடுத்து இந்த கோமாளி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிபட்டு மிதிபட்டு ஒரு இழி மரணத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை முன் வச்சிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிபட்டு மிதிபட்டு தான் இறந்தார், இதை வந்து நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அது இழி மரணம் அல்ல, அது தியாக மரணம் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். வேதத்திலிருந்து அநேக காரியங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். விசேஷமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53:5 பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பதாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக மறிக்கிறார் என்று சொல்லி, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் சுகமாகிறோம் என்று சொல்லி மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்காக மரிக்கவில்லை, உலக மனிதர்களுடைய அகில உலக மனிதர்களுடைய பாவங்களுக்காய் அவர் மரித்தார் என்று சொல்லி மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் தானியேலின் புத்தகம் 9:26 பார்க்கும் பொழுது, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மேசியா, அவர் தனக்காக மரிக்கவில்லை, அவர் உலக ஜனங்களின்
பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி மிக தெளிவாக பரிசுத்த வேதாகமத்தில் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே முன்கூட்டியாய் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி தெளிவான முறையில் பதிவு செய்து கொள்கிறேன். இனி கடைசியில வரும், வீடியோ கடைசியில வரும், முகமது நபி எப்படி இழி மரணத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லி வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இந்த மரணம் தியாக மரணம், ஆனா அதே நேரத்துல போற போக்குல ஒன்னு அடிச்சு விட்டு போனா என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிர்வாணமாய் செத்தார், ஆதாரத்தை தரணும். அடுத்து வருகிற வீடியோக்குள்ள வரும் முகமது நபி எப்படி நிர்வாணமா தெரிஞ்சார்னு சொல்லி தெளிவான முறையில வரும். சரி, அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்போம். யூதர்களும் இருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்ன யூத கோயிலை இடிப்பேன், இடிச்சுட்டு மூணு நாளை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள மத கலவரத்தை ஒன்று ஒன்று முயற்சி இருக்கிறார் இயேசு. அதுலயும் அந்த இடத்துல என்னவென்று குறிப்பிடப்பட பார்த்தவன் ஆனால் பொய் சாட்சி சொல்ல ஆளுங்க தர்றாங்களாம். கடைசி ஒருத்தர் வந்து பொய் சாட்சி சொல்றாங்க, என்னென்ன இந்த ஆள் வந்து இயேசு இருக்காரு யூத ஆலயத்தை இடித்துவிட்டு மூணு நாளில் கட்டுவேன் என்றார் அப்படின்னு பொய் சாட்சி சொல்லுவார். ஆனால் இது பொய் சாட்சியா என்னவென்றால் பார்த்தால் இல்லவே இல்லை. இயேசு அப்படி சொல்லியிருக்காருல, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் மூணு நாளில் கட்டுகிறேன்னு. அன்பு சகோதரர்களே, அடுத்தது கோமல் என்ன ஒரு வார்த்தை முன் வச்சிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து மத கலவரத்தை தூண்டிவிட பார்த்தாராம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தினுடைய 19-20 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன் என்றார் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்காரு. உடனே என்ன சொல்றான்னா, ஆண்டவராக இயேசு வந்து இவருடைய ஆலயத்தை இடித்து போடும்படியாக சொல்லுகிறார், மத கலவரத்தை தூண்டுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை முன்வைக்குது. அல்ல கவனிச்சு நான் முன்ன பின்ன வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறதே கிடையாது, ஏதோ ஒன்னு அடிச்சு விட்டுட்டு போயிருவோம் எவன் கேப்பா அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்க ஒரு எச்ச புத்தி தான் நம்மளால இந்த இடத்துல என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. அதெல்லாம் கவனிச்சதே குரான்ல நம்ம பின்பற்றும் போது குரான்ல மேல வாசிங்க, கீழே வாசிங்க, சைட்ல வாசிங்க, அதை வாசிங்க, இதை வாசிங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லும். ஆனா இதுங்க என்ன செய்யாதுங்க, எதையுமே பின்பற்றாதுங்க, குருட்டா மெக்கானிக் அடிச்சு விட்டுட்டு போகும். அதெல்லாம் கவனிச்சு நான் 21 வசனத்தை பார்க்கும் பொழுது, அதே அதிகாரத்தினுடைய 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த யூதருடைய ஜப ஆலயத்தை குறித்து பேசவில்லை, தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று சொல்லி மிக தெளிவாக இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தை முன் வச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மத்தேயு இதை எழுதும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொய் சாட்சியாக அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாரு, பதிவு செஞ்சிட்டாரு. ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்காரு, ஆனா இதை குறித்து சொல்ல வந்தவர்களை பொய் சாட்சி சொல்லி பதிவு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கோமாளி சொல்லுது. ஆனா நல்லா கவனிச்சுன்னா பொய் சாட்சி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரத்தினுடைய 61 வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இடிச்சு போட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கட்டுவார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். ஆனால் ஒரு பொய் சாட்சி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடித்து போடுங்கள் நான் அதை கட்டுவேன் சொல்லி சொன்னார். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவர் அந்த ஜப ஆலயத்தை குறித்து பேசல, இவங்க ஜப ஆலயத்தை குறித்து பேசுனது போல இவர் இந்த இடத்துல இட்டு கிட்டு செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆகவே இது ஒரு பொய் சாட்சி தான், இது உண்மையான சாட்சி கிடையாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அறிவித்துக் கொள்கிறேன். ஆனா இவனுடைய இஸ்லாத்தை குறித்து பார்க்கும் பொழுது இவன் நம்ம முகமது நபி என்ன செய்திருக்காரு, இடிச்சு தள்ளி இருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போமா. முஸ்லீம் ஹதீஸ்ல வந்து 4882 ஹதீஸை நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல துல் கலாசா என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆலயம் இருந்தது, அதாவது புறஜாதியுடைய ஆலயம், முஸ்லீம் அல்லாதவருடைய ஆலயம். அந்த ஆலயத்தை இடிக்கும்படியாக முகமது நபி ஆள் அனுப்புறாரு. 150 குதிரை வீரர்களோடு கூட என்ன செய்யறாங்கன்னா, அங்க போய் அந்த ஆலயத்தை இடிச்சு நொறுக்கி அதுல இருந்தவங்க எல்லாத்தையும் கொலை செஞ்சு இவ்வண்ணமாக ஒரு கேடுகட்ட வேலையை செய்திருக்கிறார் இந்த முகமது நபி அவர்கள் என்று சொல்லி மிக தெளிவான முறையில் நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ இவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா, எல்லா இடங்களுக்கும் போய் எந்த நாளைய புகழ்பெற்ற ஆலயமா பார்த்து இடிச்சு தள்ளிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் கொலை செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு இழிவான ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி மிக தெளிவான மனமாக பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல அவர் தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து தான் பேசியிருக்கிறார். ஆனா முகமது நபி மற்ற மக்கள் வணங்கக்கூடிய கோயிலுக்குள்ள போய் அதை கோயில உடச்சு தள்ளக்கூடிய அளவிற்கு வெறி பிடிச்சுதான் அணைஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் தெளிவான முறையில பதிவு செய்து கொடுக்குறேன். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது கேட்போம். தன்னை தானே யூதாவின் ராஜாவின் கேட்டா, ஆமா நான் தான் யூதாவின் ராஜா என்று சொன்னார். அதோட தான் முடிச்சு தொங்க விட்டாங்க. அடுத்து இந்த கோமல் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வந்து யூதருடைய ராஜா என்று சொல்லிவிட்டார், ஆகவே தான் பிடிச்சு தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கோமாளி சொல்லுது. இது கொஞ்சம் அடிப்படை அறிவு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கீழே இருக்க வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல அப்படின்னு சொல்லி மிக தெளிவான முறையில சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்காக அந்த இடத்துல கொல்லப்படவில்லை என்பது தெளிவு. அது மாத்திரம் அல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிளாத் என்ன செய்யறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையை கழுவுறான். ஏன் கையை கழுவுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மேல ஒரு குற்றத்தையும் நான் காணலப்பா அப்படின்னு சொல்லி கையை கழுவுறான். அப்போ இது அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்காக இயேசு கிறிஸ்து கொல்லப்படவில்லை, தன் ராஜா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொல்லப்படவில்லை. ஏன் இப்படி இட்டு கட்டி பொய் சொல்றது, கேவலம் பணத்துக்காக இப்படி இட்டு கட்டி பொய் சொல்ல வேண்டிய எச்சத்தனத்துல அது வந்து நிக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ராஜா என்று சொன்னதற்காக அவர் கொலை செய்யப்படவில்லை என்பதை தெளிவான முறையில் விளங்கிக் கொள்கிறேன். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது கேட்போம். ரட்சிக்கிறதுக்காக மரணிச்சார்னா, ஒரு நல்லபடியா மரணிச்சிருக்கலாம், தானே வந்து தன் உயிரை கொடுத்து நீத்திருக்கலாம்,
அப்படி ஏதாவது பண்ணிருக்கலாம், ஆனா எதுவுமே பண்ணாம ஓடி ஒளிஞ்சு ஓடி ஒளிஞ்சு ஓடி ஒளிஞ்சு ஓடி ஒளிஞ்சு. அடுத்து போற போக்குல ஏதாவது ஒரு வளரி தள்ளிட்டு போவேன், எவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓடி ஒளிந்தார், உசுருக்கு பயந்து ஓடி ஒளிந்தார். எப்படி ஓடி ஒளிந்தாருங்கிறத நான் வந்து வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 18 முப்பத்தி ஓரா வசனம் என்ன சொல்லப்பட்டது, பின்பு அவர் 12 தமிழகத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம். எங்க போறாங்களா? எருசலேமுக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசரை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு போறார். எருசலேம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவர்கள் நிறைவேறும். எப்படி எனில், அவர் புறஜாதிய இடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார், அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3 அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறாரு. எருசலேம் என்ன நடக்கும், அவரை கொலை செய்வாங்கன்னு தெரியும். தெரிஞ்சே அவர் என்ன செய்யறாரா, எருசலேமுக்கு போகிறார் என்று சொல்லி தெளிவான நிலை பார்க்க முடியும். துணிஞ்சு போறாருங்க. ஆனா இந்த இடத்துல முகமது நபி அவர்களை பார்க்கும்போது மக்கால இருந்து மதினாவுக்கு மரத்தான் ஓடுறாரு. எதுக்கு மரத்தான் ஓடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உசுருக்கு பயந்து ஓடுகிறதை குறித்து பார்க்க முடிகிறது. உசுருக்கு பயந்து தானே ஓடினாரு. அப்ப நீங்க இந்த வாதத்தை வைக்கிறது உங்களுக்கு எல்லா அளவு உங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துணிந்து வருகிறார், முகமது நபி ஓடி விடுகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயந்து போகல, மரணத்தை துணிந்து எதிர்கொள்ள வருகிறார் என்று சொல்லி தெளிவான முறையில பார்க்க முடிகிறது. சரி, இப்ப நம்ம இஸ்லாத்துல முகமது நபி அவர்கள் எப்படி மரித்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முகமது நபி அவருடைய மரணம் வந்து பயங்கரமான இழி மரணம். ஏன் என்று சொல்லுவோமே ஆனால், அந்த இடத்துல நல்லா கவனிக்கும் போது தெரியும். புகாரி ஹதீஸினுடைய 2617 பார்க்கும்போது, அனஸ் அறிவித்தார், யூத பெண் ஒருத்தி நபி அவர்களிடம் விஷம் தேய்க்கப்பட்ட ஒரு ஆட்டை அன்பளிப்பாக கொண்டு வந்தால் நபி அவர்கள் அதிலிருந்து உண்டார்கள். எதை கொடுத்தா தின்றுவார் உலகுது. அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா, கைபர்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகமது நபி போர் தொடுத்து வருகிறார், கைபரை கைப்பற்றி விடுகிறார். கைப்பற்றி விட்ட பிறகு அங்கிருக்க அநேகரை அவர் கொலை செய்திருக்கிறார். கொலை செய்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூத பெண் வருகிறார். அந்த யூத பெண்ணுடைய குடும்பத்தையே மொத்தமாக என்ன செய்திருக்காருன்னா, முகமது நபி அவர்கள் அழித்திருக்கிறாரு. உடனே இந்த பெண் என்ன செய்யறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்தையே அழிக்கிற, இருவனை என்ன செய்யறன் பாரு அப்படின்ட்டு ஆட்டில் விஷத்தை தடவை என்ன செய்யறா, அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது தெரியாம முகமது நபி செஞ்சு எடுத்து வாயில வச்சு கடிச்சு விட்டாரு. நல்லா தின்னு முடிச்சுட்டு அப்புறம் தான் விஷம் இருக்க தெரிஞ்சவர் என்ன செய்யறாருன்னா, அந்த இடத்துல அது அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸுடைய கடைசியில் பார்க்கும்போது, நபி அவர்களின் தொண்டை சதையில் அந்த விஷத்தின் பாதிப்பை நான் தொடர்ந்து பார்த்து வந்தேன். எல்லாம் கவனிச்சுன்னா, நபி அவருடைய தொண்டை சதையில் என்ன இருந்துச்சு, அந்த விஷத்தோட பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த யூத பெண் வைத்த விஷமானது நபியுடைய தொண்டை பகுதியில பாதிப்பை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உடல் முழுவதும் அது என்ன செய்திருக்குது, பரவி கடைசியில என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வியாதியை கொடுத்து அவரை முழுவதுமாக அழித்திருக்கிறது என்று சொல்லி தெளிவான முறையில பார்க்க முடிகிறது. அவர் மரண நேரத்தில் இதை வந்து என்ன செய்யறாருனா உறுதியாக சொல்கிறார். புகாரி 4428 பார்க்கும்போது, ஆயிஷா அறிவித்தார், நபி அவர்கள் எந்த நோயில் இருந்தார்களோ அந்த நோயின் போது ஆயிஷாவே, கைபரில் அந்த உணவை நான் உண்டதால் ஏற்பட்ட வேதனையை நான் தொடர்ந்து அனுபவித்து வருகிறேன். எப்ப தின்னாரோ அப்ப இருந்து அந்த விஷம் என்ன செய்ய, ஸ்லோ பாய்சன் மாதிரி உடம்பு ஃபுல்லா பரவி கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமா அவரை கொன்றிருக்கிறது என்று சொல்லி தெளிவான முறையில பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அனுபவித்து வருவதாக தெளிவான முறையில அவர் பதிவு செய்கிறார். இதை யாருமே மறுக்க முடியாது. அவர் தெளிவான முறையில பதிவு செய்கிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, அது தொடர்ந்து சொல்லுகிறார், அந்த விஷத்தின் காரணத்தினால் என் இருதய இரத்த குழாய் அருந்து போவதை நான் உணரும் நேரமாகும் இது என்று கூறினார்கள். அப்ப நல்லா கவனிக்கும் போது, அவரது விஷத்தினால்தான் நான் மரித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவான முறையில சொல்றாரு. இது ஒரு இழி மரணம் தான். ஏனென்று சொல்லுவோமே ஆனால், அடுத்த வீடியோல வந்து தெளிவான முறையில பார்க்க போறோம் முகமது நபி வந்து எப்படியாக இறந்தார் அப்படின்னு சொல்லி. ஒரு சிறுகாரியத்தை மட்டும் சொல்லுகிறேனே, முகமது நபி என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, 2 சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. எப்படி அவர் கால் தரையில உரசிக்கிட்டே வருது. அப்ப அவ்வளவு அளவிற்கு அந்த உடல் முழுவதும் செயலிழந்து போய் ஒரு பயங்கரமான கொடூர இழி மரணத்தை அடைந்திருக்கார் என்று சொல்லி தெளிவான முறையில பார்க்க முடிகிறது. ஒரு பெண்ணின் கையால் அவர் மரித்ததுனால அது இழி மரணம் என்று சொல்லி சொல்லவில்லை. ஒரு தீர்க்கதரிசி எதனால செத்துருக்கலாம், நல்லா கவனிச்சு, தீர்க்கதரிசி சொன்னதால செத்துருக்கலாம், சார் ரைட்டு, 4 நல்லது செஞ்சதுனால கொண்டிருக்கலாம், சார் ரைட்டு, இல்லைன்னா அல்லாஹ் பத்தி 4 சொல்ல போய் அவங்க கொண்டிருக்கலாம், சார் ரைட்டு, இப்படி ஏதாவது ஒரு படி செத்துருந்தார்னா பரவாயில்ல, இது வந்து ஒரு தியாக மரணம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா இவர் என்ன செஞ்சாரு, நேரா போய் கைபர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சாரு. அங்க இருக்கக்கூடிய யூத பெண் என்ன செஞ்சா, விஷத்தை வச்சு, இது எப்படி, இதுதான் ஒரு இழி மரணம், இதுதான் ஒரு கொடூரமான மரணம் அப்படிங்கிற தெளிவான முறையில பதிவு செய்து கொடுக்குறேன். முகமது நபி அவருடைய இழி மரணம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை வருகிற வீடியோக்குள்ள தெளிவான முறையில் நம்ம காண்பிக்க விரும்புகிறோம். ஆகவே தொடர்ந்து எங்களோட கூட இணைந்திருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.